நீங்க டெல்லிக்கு சென்று ஜேபி நட்டா அவர்களோட உள்துறை அமைச்சர் சந்திக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? தேர்தலுக்கு எல்லாரும் தயாராயிட்டு அந்த நிலையில அது மாதிரியான சந்திப்பு ஏதாவது இருக்கா? படிப்படியாக நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். இப்ப நடைபெற இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். இந்தியாவை யார் யார் ஆள வேண்டும் என்கிற தேர்தலுக்கான தேர்தல். நீங்க கேட்கிற எழுதி முழுசா பதில் சொன்ன பிறகு நீங்க கேட்டீங்கன்னா மறுபடியும் பதில் சொன்னதுக்கு பிறகு கேளுங்க. அதனால வந்து தேசிய அளவில் இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள்தான் இந்தியாவை ஆள முடியும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்ற இரண்டு முறை ஆண்டிருக்கிறது. மூன்றாம் முறையும் ஆளுவதற்குரிய தகுதியையும் அது பெற்றிருக்கிறது. ஆகவே அவர்கள் தங்களுடைய முடிவை அதிகாரபூர்வமாக அறிவித்ததனால் எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிக்கிறோம். நீங்களே சொல்றீங்க அது நாடகம். இல்ல இல்ல நாடகம் இல்லைங்க, ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற தேசிய கட்சி, 16 மாநிலங்களில் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளுங்கட்சியா இருக்கின்ற ஒரு தேசிய கட்சி கூட்டணி, என்டிஏ கூட்டணியில் பாரத பிரதமருக்கு பக்கத்திலேயே அவரை உட்கார வைத்துக் கொண்டு அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அறிவித்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையை தொடர் நம்பிக்கை துரோகமாக யார் செய்து கொண்டு வருவார்கள் உங்களுக்கு நன்றாக நாட்டு மக்களுக்கு நன்றாக புரிந்திருக்கு. தொடர்ந்து நம்பிக்கை துரோக அரசியலில் உடனடி நம்பிக்கை துரோகம். அங்கு மீட்டிங்கில் பேசிட்டு வந்து இங்கே வந்து நாங்களே தலைமை, தமிழ்நாட்டுக்கு நாங்களே தலைமை அவர் சொல்ல போய் தான் ஆரம்பிச்சிருந்த பிரச்சனை. ஆக ஒரு இணக்கமான சூழ்நிலையில் அலைன்ஸ் பார்ட்டியோட பேசுறது மூலி பயன்படுத்தி பேசணும். பாரதிய ஜனதா கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமியை மாத்துங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்குருவாங்களா? அவங்க அதிமுக ஏத்துக்குருவாங்களா? அப்படி மாத்துக்கிற மாட்டாங்கல்ல. அப்புறம் எப்படி ஏத்துக்குருவாங்க? அவங்க ஒரு மாநில தேசிய கட்சியில் மாநில தலைவரை மாற்றுங்கள் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? அதாவது அண்ணாவையும் அம்மாவையும் விமர்சனம் பண்ணார். என்ன விமர்சனம் பண்ணார்? அறிஞர் அண்ணா அவர்கள் 1956 மதுரையில் பி டி ராஜன் அவர்கள் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். எங்களுக்கு தெரியும். அதுக்கு அடுத்து அவர் வந்து பகுத்தறிவை பேசினார். அடுத்த நாள் அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர் ஆன்மீக கருத்தை வலியுறுத்தி அறிஞர் அண்ணா அவர்களை அவர் வந்து மறுதளித்து பேசினார். அதற்கு அடுத்த நாள் மதுரை தமக்க மைதானத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் பொதுக்கூட்டம், அதிலே முத்துராமலிங்க தேவர் அவர்களை தாக்குவார் என்று எல்லோரும் கூறினார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார். அவரை பற்றி ஒரு சொல் கூட சொல்லவில்லை. ஏனென்றால் பகையை வளர்ப்பதை அறிஞர் அண்ணா அவர்கள் விரும்பியதே கிடையாது. ஆகவே இதுதான் நடந்தது. மறைந்த தலைவர்களை பற்றி சொல்லுகிற போது சரியான தகவல்களை எடுத்து சொல்ல வேண்டும். அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலை எடுத்த தகவல்கள் தவறானவை. ஆனால் அதை உள்நோக்கத்தோடு எடுத்தார் சொன்னார் என்று நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அறிஞர் அண்ணா அவர்களால் வந்த பிரச்சனை அல்ல,
அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர் விமர்சித்து 4 நாள் கழித்து இவர்கள் பிரச்சனையை கிளப்பினார். என்ன காரணம்? திருடு போய் 4 நாள் கழித்து வீட்டு நாய் கொலைக்கிறது என்றால் அந்த நாயை வைத்துக் கொண்டிருக்க முடியுமா? என்ன உண்மையில் நடந்தது என்றால், அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர் பேசிய பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார். அது என்ன என்றால், 2026 தேர்தலில் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும், நாங்கள் பி டீம் அல்ல சி டீம் அல்ல, நாங்களே வருவோம். அதுதான் பிரச்சனை. 2026 பாஜக ஆட்சிக்கு வரும், அதுக்காக நான் பாடுபடுவேன் என்று அண்ணாமலை சொன்னார். அப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி விழித்துக் கொண்டார். அப்ப நான் மாப்பிள்ள இல்லையா? அதுதான் பிரச்சனை. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசியதோ, புரட்சி தலைவர் பற்றி பேசியதை பற்றியோ எடப்பாடி பழனிசாமி கவலைப்படவே இல்லை. அவர் 2024 முதலமைச்சராக வருவதை, முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாஜக என்பதுதான் பிரச்சனை. தன்னை முன்னிலைப்படுத்தி தான் தான் முதல் மந்திரி ஆகணும் என்பதுதான் அவருக்கு எப்பொழுதுமே பிரச்சனை. உங்களில் பல பேருக்கு நினைவு இருக்கும், ஆட்சியில இருந்த பொழுது செயற்குழு கூட்டம் நடந்தது, அதிலேயே நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தாதீர்கள், ஒரு பொலிட்பெரோமான் போடுங்கள், கட்சியினுடைய குழுவை சொல்லுங்கள், புரட்சி தலைவர் புரட்சி தலைவியை மக்களிடத்திலே காட்டுங்கள், ஜெயிப்பீர்கள் என்று. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினால் தோக்கும் என்ற இல்லா என்று சத்தம் போட்டு என்னை வெளியே போக சொன்னார். நான் வெளியே வந்தேன். என்ன ஆச்சு? என்ன ஆயிற்று? நீங்க மறுபடியும் என்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். அதுதான் இன்னைக்கு அவர் அதே நோய் தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு. மீண்டும் அவரை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும். அதுதான் டெல்லியிலே இருக்கிற பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு இருக்கிற முக்கியமான கோரிக்கை. அதை சொல்லிட்டு அண்ணாவையும் புரட்சி தலைவர் அம்மாவையும் சொல்லி திசை திருப்ப பார்க்கிறார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.